Hello friends, welcome to our channel. Our channel la CSR net prepare panniterukra ungalukaga todarnda videos kuduttite irukom. Innaiku oru previous year problem solve panna poren calculus of variations la. Idhu varaikku ma'am calculus of variation pathi sollave illa appdinu ungalku oru feel irukum. Anala calculus of variation la nichayama kekpanga abingra questions dhaan solve panniterukken. Adunala indha problem vandu previous year problem idhula ketirukku. Idhe model la ovvoru varshamum oru question vandute irukku. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமா இந்த மாடலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு க்வெஸ்சன் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சிஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட், பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிஏஎஸ்சிக்கு இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் இன்னும் ஃபர்தராக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தியரி பார்த்து ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டிசம்பரில் எக்ஸாம், இப்போ ஜாயின் பண்ணால் கூட கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாட்டாலும் டிசம்பரில் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிவிட்டு ஜூனில் நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் 200 ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அது போக கான்செப்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல், ஒரு ஃபங்க்ஷனலோட எக்ஸ்ட்ரீமல் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவுண்டரி கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்கு. சரியா, இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்குவோம். ஒய் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 2xy. சரியா, இப்போ எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்லர் லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஆய்லர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஈக்குவேஷன் தான். மெக்கானிக்ஸில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு சிஓ. சரியா, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டோ எஃப் பை டோ ஒய் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் 2x மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். அப்போ என்ன வரும், 2y டேஷ் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு சீரோ. 2y டேஷ் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு சீரோ. டோ எஃப் வேண்டாம், அப்படி கூட வேண்டாம், 2y டி பை டி சாரி, இது வந்து அடுத்த ஸ்டெப்பில் போடணும். அப்போது y ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தானே, அதனால் 2y டேஷ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2y டேஷ். அப்போ இதை டிஃபரன் இன்னொருத்தரை பண்ணிங்கன்னா மைனஸ் 2x இன்ட்டு இதை இன்னொருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y டபுள் டேஷ் ஈக்குவல் டு சீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிதானா, அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். y டபுள் டேஷ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், மைனஸ் சிக்ஸ். சரிதானா, y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்னா நான் இன்டகிரேட் பண்ண போறேன். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்றேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஏ சேர்த்துக்கிறேன். இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுறேன் ஒய் ஈக்குவல் டு சந்தனா. ஒய் டபுள் டேஷ் இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் டேஷ் கிடைக்கும், ஒய் டேஷ் இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் கிடைக்கும். அப்போ ஒய் இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ வரும் சிக்ஸு ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் பி. இதில் நம்மளுக்கு ஏயும் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸுக்கு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் கியூப் வந்து மைனஸ் ஒன், ஏற்கனவே மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் ஒன். சரியா, ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ ஏ மைனஸ் பிசி கொண்டு என்ன வரும், செவன் பை சிக்ஸ்னு வரும். ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பிசி கொண்டு ஏ மைனஸ் பிசி கொண்டு செவன் பை சிக்ஸ். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு செவன் பை சிக்ஸ். அடுத்தது ஒய் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன். ஒய் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதில் ஒய் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் போட போகிறேன். அப்போ 1 equal to minus 1 by 6 plus a plus b. அப்பு இதில் இருந்து என்ன கிடைக்குது நான் a plus b is equal to 7 by 6. a plus b is equal to என்ன வந்துரும், 7 by 6. இப்பு இந்த 2 equationயை நீங்கள் add பண்ணீங்கள் வச்சுப்போங்க. இந்த 2 equationயை add பண்ணீங்கள் நான்
A is equal to இது ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறேன். அப்ப 2A is equal to செவன் பை சிக்ஸ் பிளஸ் செவன் பை சிக்ஸ் இல்லையா, 2A is equal to 14/6. அப்ப A is equal to உங்களுக்கு என்ன வந்துடும், 7/6 அப்படின்னு வந்துடும். A is equal to 7/6 அடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணனா we will get B is equal to 0. A equal to 7/6 அடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், B is equal to 0 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப Y(x) = -x³/6 பிளஸ் ஏ எவ்வளவு, 7/6 பிளஸ் 7/6x, பி வந்து 0 ஆயிடுச்சு. இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, -x³/6 பிளஸ் 7x/6 இருக்கு, சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரித்தனா, இந்த மாடல்ல கட்டாயமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கக்கூடிய மாடல்ல கட்டாயமா ஒரு ப்ராப்ளம் ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த மாடல்ல உள்ள ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.